ஹாய், குட் மார்னிங். ஹாய் சார். ஹாய். ஓகே, இன்னைக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, ஓகேங்களா, ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற நம்ம குவாலிட்டி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸ்கூல் புக் இருக்கிற குவாலிட்டி சப்ஜெக்டில் இருக்கிற பாக்ஸஸ் உங்களுக்கு தெரியுமா, டிடியூனோ, அந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற பாக்ஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், குவாலிட்டி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஓகே பாருங்க. ஓகே, ஜுதே குட் மார்னிங். ஹாய் சார். பாரிவேந்தன் ஹாய். இல்லசிலமை குட் மார்னிங். இல்லசிலமலை யுவா யுவி ஹாய். சரி ஓகே, பாப்பமா ஸ்டார்ட் பண்ணுவோமா இன்னைக்கு. நீங்கள் அந்த பாக்ஸஸ் மட்டும், சரிங்களா, எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பாக்ஸஸ் மட்டும் பார்ப்போம், ஓகேங்களா. குட் மார்னிங் ஹாய். ஓகே சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாக்ஸஸ் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணை, ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின் படி 22 மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன, சரிங்களா. அப்போ லாங்குவேஜ் எதுல இருக்கு, 8th ஷெட்யூல்ல இருக்கு. குட் மார்னிங். லாங்குவேஜ் எதுல இருக்கு, 8th ஷெட்யூல்ல இருக்கு. அதுல மொத்தம் 22 மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2004 தமிழ் தான் ஃபர்ஸ்ட் செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா. 2004 ஃபர்ஸ்ட் செம்மொழியா அறிவிச்சது பாத்தீங்கன்னா தமிழ தான் அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா. இது போல 6 மொழிகள் அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா. இது போல 6 மொழிகள் அறிவிச்சுப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, ரெண்டாவது சமஸ்கிருதம், ஓகேங்களா. ரெண்டாவதையும் சமஸ்கிருதம் 2005 பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இதுல இருந்து பாத்தீங்கன்னா 8வது ஷெட்யூல், ஓகேங்களா. 8th ஷெட்யூல் முக்கியமானது, ஓகேங்களா. லாங்குவேஜ் எங்க இருக்கு, எந்த ஷெட்யூல் இருக்குன்னு கேட்பாங்க, 8th ஷெட்யூல் இருக்குன்னு சொல்லிடலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சுற்றுலானது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, சரிங்களா. ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் இருக்கு, ஓகேங்களா. அந்த இது வேற்றுமையில் ஒற்றுமை எங்க இருக்குன்னா ஜவஹர்லால் நேருல டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புக்ல இருக்கு, ஓகேங்களா. ஓகே, இது குரூப் 2ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓகே. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை யார் சொன்னான்னு கேட்டிருப்பாங்க, அது ஜவஹர்லால் நேரு, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர், இவர் பாபா சாஹேப், சரிங்களா. இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார், ஓகேங்களா. இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தமாகவும் திகழ்ந்தார், ஓகேங்களா. ஓகே, ஜூம் பண்ண முடியல, கண்டென்ட் கிளியரா இல்லை. ஓகே, இப்ப தெரியுதாமா, நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, இப்ப தெரியுதா, ஓகேவா, கண்ணன் தெரியுதாமா. சங்கீதா அனுப்பட்டு, குட் மார்னிங். குட் மார்னிங் ஹாய். மணிமாலா ஹாய். இல்லை செல்லுமலை, ஓகே ஃபைன், ஓகே ஓகேவா. ஓகே, இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அறியப்படுகிறார். இவர் சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, எல்லா கேரக்டரும் இவர் இருப்பார். 1915 ஃபர்ஸ்ட் எம்ஏ பட்டத்தை பெறாரு, 1915. இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்டு போயிடுவாங்க, குரூப் 4 குரூப் 2 எல்லாம் பாத்தீங்கன்னா கூற்று காரணத்துல கேட்டு போயிடுவாங்க. இந்த வருஷத்தை மாத்தி போட்டுருவாங்க, 1915 எம்ஏ பட்டத்தை 1927 போட்டுருவாங்க, அந்த மாதிரி கூற்று காரணத்தை மாத்தி போடுவோம், கூற்று காரணத்துல கேட்டு விட்டு போயிடுவாங்க, சரிங்களா. 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பிஎஸ்டி பட்டம் பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருக்கிறார், சரிங்களா. இவர் தான் தெரியும், இது எல்லாருமே தெரியும், அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்தியாவின் அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இதெல்லாம் பேசிக் குவஸ்டின், ஓகேங்களா. இது பாருங்க, இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், சரிங்களா. இவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், ஓகேங்களா. முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, இவர் தான் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. ஓகே, அம்பேத்கர் பத்தி எல்லாருமே மேக்ஸிமம் படிச்சிருவீங்க, ஈஸியா தான் இருக்கும், ஓகேங்களா. இனங்களின் அருங்காட்சியகம், இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாரு, பிஏ ஸ்மித். இனங்களின் அருங்காட்சியகம் என சொன்னவர் யாருமா, பிஏ ஸ்மித், சரிங்களா. பிஏ ஸ்மித்தா இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னா, நிறைய இப்ப பாக்ஸஸ் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறாங்க, ஈஸியா நம்ம மார்க் எடுத்துட்டு போயிடலாம், சரிங்களா. நேற்றுலாம் எஸ்ஐலாம் மறைநீர்லாம் கேட்டுதான், மறைநீர் ஆஃப் பேஜுக்கு அது ஸ்கூல் புக் பாக்ஸ் தான், சரிங்களா. அந்த பாக்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும், கிளியர் சார், தேங்க்யூ. ஓகே, யுவி குட் மார்னிங். ஓகே,
சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம் நம்ம. ஓகேவா? பாக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டால் ஒன்றுமே செய்வேணா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மார்க் வாங்கிட்டு போனோம். நெக்ஸ்ட் பாருங்க, இனவெறிக்கு முடிவு. ஓகேங்களா? தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990 ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு இந்த இன நிற வெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். ஓகேங்களா? இது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பாருங்க, எப்போ விடுதலையானாலும் பார்த்துக்கோங்க, அவங்க கூட 1990 விடுதலை ஆயிருப்பாரு, 27 ஆண்டுகள், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இதை பாருங்க. ஓகே, இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டுட்டாங்க. வாய்ஸ் கிளியரா இருக்காமா உங்களுக்கு? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே ஓகே. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். குடியாத்தம் சொல்லியிருக்கீங்க, ஓகேங்களா? குடியாத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குடியாத்தம் வந்து என்னம்மா, அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேசிய கொடிய தயாரிச்ச இடம். சரிங்களா? தயாரிச்ச இடம் தான் அது. ப்ரொடக்ஷன் பண்ணது குடியாத்தம் தான். இவர் என்ன செஞ்சிருப்பாரு? வடிவமைச்சிருப்பார். ஓகேங்களா? வடிவமைச்சிருப்பார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடியை தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் தான். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடியை தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில், அது எங்க இருக்கு? வேலூர் மாவட்டம். சரிங்களா? அது எங்க இருக்கு? குடியாத்தம் எங்க இருக்கு? வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் இருக்கிறார். சரிங்களா? இது நம்மளுக்கு ஒரு பெருமை. தமிழ்நாட்டில் நெசவு செஞ்ச ஒரு தேசிய கொடிய டெல்லி செங்கோட்டையில் ஃபர்ஸ்ட் அவங்க ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அறிஞ்சகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்து அவங்க மியூசியமில் வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இதெல்லாம் பேசிக்காக டிஎன்பிசி எஸ்சி எல்லாமே படிச்சிருந்தாலே, டிஎன்பிசி பிசி எஸ்ஐ எல்லாமே படிச்சிருந்தாலே ரொம்ப ஈஸியான கொடு. மாநில விலங்கு எதுமா? வரையாடு. சரிங்களா? மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தன் மலர், மாநில மரம் பனைமரம். சரிங்களா? சரி, தமிழ்நாட்டில் மிக உயரமான கோபுரம் எதுமா? தமிழ்நாட்டில் மிக உயரமான கோபுரம் எது? எந்த கோயில் கோபுரம் மிக உயரமானது சொல்லுங்க, தெரியுமா? மிக உயரமான கோபுரம் ஸ்ரீ தஞ்சை சொல்லியிருக்கீங்க, பிரகதீஸ்வரர் சொல்லியிருக்கீங்க, ஸ்ரீவிலுத்தூர் சொல்லியிருக்கீங்க, ஸ்ரீரங்கம் சொல்லியிருக்கீங்க, வேற தஞ்சை சொல்லியிருக்கீங்க, வேற தஞ்சாவூர். ஓகே, வேற ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை. சரி, எண்ட் அப்போ சொல்லுங்கள். கிளாஸ் முடிகிறப்ப கேட்குறேன், திரும்ப இதுக்கு ஆன்சர் சர்ச் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? சர்ச் பண்ணி சொல்லுங்கள். நிறையா பேர் தஞ்சை சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக சர்ச் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா?